வெல்கம் டு பென்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம இந்த மாடல் மில்லினரி கிளாஸ் பார்த்தோம், அது ஃபுல்லாக நான் ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2013 டு 2019 வரைக்கும் 38 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மொத்த 2013 டு 2019 பார்ட் பியில் வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 6 கொஸ்டின்ஸ் ஆன் ஆஸ்கர் வேலில் 95 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ஆஸ்கர் வைல்டு கீழே ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மாடல் மில்லினரி, இன்னொன்று செல்ஃபிஸ் ஜெயிண்ட், ரெண்டுத்தையும் சேர்த்து 95. ஸோ நம்ம இன்றைக்கி மாடர்ன் மில்லினரி மட்டும் பார்த்ததுனால அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். சரியா? இதை நான் சொன்னேன், கிளாஸ் நடத்துகிறப்பே சொன்னேன். இது எங்கன்னு தெரியுது, ஹவு மச் டஸ் ஏ மாடல் கெட் ஃபார் செட்டிங். யூகி கேட்பார் இல்லையா, இந்த மாடலுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஆலன் சொல்கிற பதில் ஷில்லிங் அண்ட் ஆர். அடுத்தது என்ன கேட்பார் யூகி, அப்போ உனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லுவார், 2000 pounds சொல்லுவார். இப்படியே லிங்க் வச்சுக்கிட்டே போனோங்க. சரியா? கரெக்ட். In Oscar Wilde, the modern millinery, Dash is a painter by profession. யார் இதில் பெயிண்டர்னு கேட்குறாங்க, அதில் இருந்த கேரக்டர்ஸே ரொம்ப கம்மி தான். யார் இதில், அலன் தான். யூகி அவர் எதுவும் சரியாக வேலைக்கு போகல. கலோனல், அவர் கலோனல்னா என்ன, மிலிட்ரி ஆஃபீஸர். பேரன் வந்து யூரோப்லே கொஞ்சம் பெரிய பணக்காரர். எல்லாத்தையும் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அப்போ தான் வந்து மார்க் அது கன்வெர்ட் ஆகும். அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து இது அப்படியே ஆலன் படிச்சுன்னா அவ்வளோதான் போயிடும். இதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் பண்ணக்கூடாது. நீங்கள் கொஸ்டின் பார்த்தா மீதி இருக்க ஆப்ஷன்ஸும் அங்கங்கே அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன் ஆஸ்கர் வைல் மாடர்ன் மில்லினரியில் ஹூ செட் த வேர்ட்ஸ் டு ஹூம். சரியா? கம் டு மீ மை பாய் வென் யூ ஹாவ் காட் 10,000 pounds ஆஃப் யுவர் ஓன். இது யார் சொல்லுவா? அதான் அந்த ரிட்டையர்ட் கர்னல் வந்து யூகி கிட்ட சொல்லுவார். இங்கே பாய்ங்கிறது வந்து யூகி. சரியா? 10,000 pounds. சரியாங்க. இதில் ஆலனும் கர்னலும் பேசிக்கவே மாட்டாங்க. சரியா? அதேமாதிரி ஆலனும் பேரனும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அதில். ஸோ இதுதான். சரியா? இது வந்து லாரா மெட்டன்ஸ் ஃபாதர் வாசிய நேர் அவர் ரிட்டையர்ட் கர்னல் தான் கலோனல். இது அந்த கடைசியில் சொல்கிறது மில்லினரி மாடல்ஸ் ரிமார்க்கடு ஆலன் ரிமார்க்னா சொல்கிறது ஆர் ரேர் இனஃப் பட் பை ஜோ மாடல் மில்லினரி சாஸ்டில் யார் ஸோ ஆலன் ட்ரீவர் தான். நிறைய பேர் இது வந்து பேரன்னு போட்டிங்க எக்ஸாமில், ஒரு குசின் தப்பாகி போச்சு. கரெக்டாக பாருங்கள்.
பாத்தீங்களா, பேரன் கொடுக்காம ஹாஸ்பர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன் ஆஸ்கர் வைல்ட் மாடல் மில்லினரி த ஓல்டு பெக்கராக யார் இருந்தா? பேரன் ஹாஸ்பர்க் தான். டியூக்கு நைட்டு கிரேசர் இதெல்லாம் இங்கே வரவே மாட்டாங்க. இன் ஆஸ்கர் வைல்ட் யூகி ரிசீவ்ட் ஏ செக் ஃபார் எவ்வளோ? 10,000 pounds. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஷில்லிங் எங்கே வரும்? 1 hour ஷில்லிங் சொல்லி அவர் கொடுப்பார். சரியா? என் ஆஸ்கர் வைல் த மாடர்ன் மில்னரி யூகி ரிசீவ்ட் ஏ வெட்டிங் ப்ரெசன்ட் ஃப்ரம் அந்த பணக்காரர் பேரன் தான். லாரா எங்கே கொடுப்பாங்க? இல்லை, லாரா கொடுக்க மாட்டாங்க. லாரா அவங்கள யாருன்னு தெரியுதா? அவரோட லவ்வர் ஆலன் ஃப்ரெண்ட். அவரும் கொடுக்க மாட்டார். கலோனல் அவர் தான் கேட்குறதே, அவர் எப்படி கொடுப்பார்? இன் ஆஸ்கர் வைல்ட் த மாடல் மில்லினரி யூகி ஸ்லிப்டியை டேஷ் இன் டு த பிக்கர் சென்ட். இதான் நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன். இந்த ப்ளூவில் கூட ஹைலைட் பண்ணியிருக்கோம். சாவரின் ஒரு பேக்கெட்டில் கை விடுவார். சாவரின் இருக்கும் ப்ளஸ் காப்பரும் இருக்கும். ஸோ ஒரு காப்பர் காயின் அப்படியே வச்சுக்கிட்டு சாவரினை மட்டும் கொடுப்பார். சரியா? நிறைய பேர் காப்பர் காயின் போட்டு வந்துட்டாங்க, அது தப்பு. சரியா? காப்பரும் ஆனால் ஒரு பேக்கெட்டில் இருக்கும், ஆனால் அவர் கொடுத்தது வந்து சாவரின் தான். இப்போ அந்த ஜெயிலரில் கேட்ட கொஸ்டின்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேலே இருந்து கேட்டிருந்தாங்க அவருக்கு எவ்வளோ கொடுப்ப அப்படிங்கிறத, இங்கே உனக்கு எவ்வளோ கொடுப்ப அப்படின்றத கொஸ்டின். அதுக்கு எவ்வளோ? 2,000 pounds. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அந்த பவுன்ஸுங்கிறது. த நேம் ஆஃப் த மாடல் மில்லினரி யாருங்க? பேரன் தான். பேரன் ஹாஸ்பர்க். எப்படி கேட்டிருக்காங்க பார்த்துங்க கொஸ்டின். நிறைய பேர் வந்து பேரன் பேரன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போயிருப்போம், அந்த ரெண்டாவது இது வந்து படிக்காமல் போயிருப்போம். அது அங்கே அவங்கள லாக் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான். இங்கே பாருங்கள், அந்த பேர்க் கூட வச்சு கேட்டிருக்காங்க. சில பேர் கடைசி பேர் பேர்க் அப்படின் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருப்பாங்க, அந்த கால்ஸாக அசன் சொல்லி மாட்டிப்பாங்க. சரியா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அவங்களோட இதெல்லாம். லாரா மட்டன் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும். இன் ஆஸ்கர் வைல் த மாடல் மேன் ஆலன் வாஸ் பெய்ட் ஃபார் 2,000 pounds. சரிங்க, இதெல்லாம் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இன் ஆஸ்கர் வைல் த மாடல் மில்லினரி யூகி ரிசீவ்ட் எ வெட்டிங் ப்ரெசன்ட் ஃபார் பேரன் ஹாஸ்பர்க். சாரி, ஃப்ரம் ஆர் பேரன் ஹாஸ்பர்க்.
இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான். 10,000 pounds செக். In Oscar Wilde, the modern millinery, the old beggar was a baron. Question எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இது ஆஸ்கர் ஷார்ட் ஸ்டோரியில் மில்னர் யுகி ஹூ வாஸ் ஆக்சுவலி பேரன் ஆஸ்பெக்ட். ஆக்சுவலி ஆக்சுவலாக பேரன் யாருன்னு கேட்குறாங்க. ஈஸ் ரிச் மேன் ஆஃப் ரிச்சஸ்ட் மேன் இன் யூரோப். அதான் கரெக்ட். சரி, நிறைய பேர் பெக்கர்னு போட்டு வந்துட்டாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூகி எவ்வளோ வெட்டிங் ப்ரெசண்ட்டாக பேரன்ட்டு வந்து வாங்குறாரு. 10,000 இங்கே பவுண்ட்ஸ் நல்ல வேலை அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஊஆஸ் லாரா மெட்டன், டாட்டர் ஆஃப் ரிட்டையர்ட் கர்னல். எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அந்த அவசரத்தில் டாக்டர்னு பார்த்த உடனே அப்படியே அதை ஏஐ அடிச்சுட்டு போயிடுவீங்க. பட் இங்கே பாருங்கள், அதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் மேலே என்ன கொடுத்துருக்காங்க, டாக்டர் ஆஃப் பேரன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதான் சில்லி மிஸ்டேக்லாம் அப் பண்ணுங்க, அப்போ தான் வேலை கிடைக்கும். Question dash, who earned 10,000 of his own to marry Lara? யார் கேட்டா? அவங்களோட அப்பா. அவங்களோட அப்பா யாரு? ரிட்டையர்ட் கர்னல். பெயிண்டர் யாரு? அவரோட ஃப்ரெண்டு. பேரன் யாரு? அந்த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் யூரோப். ஆலன் தான் இந்த பெயிண்டர் ஃப்ரெண்டு. இங்கே பார்த்தீங்களா, அவங்க கிளவராக எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிட்டையர்ட் பெயிண்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூகி வாண்டட் டு மேரி. யூகியோட லவர் யார்? லாரா மர்டன். இப்போ தான் நான் சொன்னேன் அங்கே பார்த்தீங்களா, மேலேயும் ஒரு லாரா இருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நிறைய பேர் வேலைக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, அங்கே அந்த அவசரத்தில் தப்பு பண்ணிடுவாங்க. இதுவும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரியா, பேரன் கேவ் யூகி அண்ட் லாராய டேஷ் ஃபார் 10,000 pounds. என்ன கொடுத்தாரு? செக்கு தான் கொடுத்தாரு. கேஷாகவும் கொடுக்கல, டிமாண்ட் டிராஃப்டும் கொடுக்கல. நான் அந்த ஸ்டோரியில் அழுத்தி அழுத்தி சொன்னது. இல்லை, பேரன் யாருன்னு கேட்குறாங்க. பெயிண்டர் இல்லை, கல்யாணம் இல்லை, அவங்க அப்புறம் இல்லை. மாடல் மில்னர். Then was a painter. சரியா, பெயிண்டர்னா ஆர்டிஸ்ட்டுங்க. செவுத்தில் பட பெயிண்ட் அடிக்கிறவர் இல்லை.
இது வந்து சினானிம் கூட நீங்கள் சொல்லலாம், சரியா? அதாவது அந்த லைனை தூக்கி அப்படியே போட்டுட்டு அதில் ப்ரொஃபைல்லாம் என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. யூகி வாஸ் பண்ணுற ஃபுல்லி குட் லுக்கிங் வித் இஸ் கிறிஸ்ப் ப்ரௌன் ஹேர், இஸ் கிளியர் கட் ப்ரொஃபைல் அண்ட் இஸ் கிரே ஐஸ். ப்ரொஃபைலாக ஒன்றும் இல்லை, அவுட்லைன் ஆஃப் த ஃபேஸ் அப்படி தான் புக்கில் இருக்குது. வெட்டிங் ப்ரெசன்ட் ஃப்ரம் த ஓல்டு பெக்கர் எவ்வளோ? 10,000 pounds. இதுவும் நான் ஸ்டோரியில் ஹைலைட் பண்ணி சொன்னேன். அதாவது ஆலன் வந்து யூகியை பற்றி அந்த ஓல்டு மாடல் அதாவது பேரன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்றத கேட்ட யூகி என்ன ஆனார், பிக்சரோட கொடுத்துருக்காரு, ரெட் அண்ட் ஆங்க்ரி அப்படின்னா என்ன, கோவமாயிட்டார், பிகேம் வெரி ஆங்க்ரி தான் கரெக்ட். நிறைய பேர் பிகேம் வெரி சேடுன்னு கூட போட்டு வந்துட்டாங்க, அது தப்பு, ஆங்க்ரி தான் கரெக்ட். பூ ரிமார்க்டு மாடல் மில்லர், அதான் அந்த கடைசியில் என்னை யார் சொன்னான்னு அடிக்கடி குவஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஆலன் தான். இதுவும் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான குவஸ்டின் தான். அதில் ஒரு லைன் எடுத்து கேட்டாங்க என்னன்னு சொல்லி, ஒய் டு யூ கன்சிடர் த மாடல்ஸ் ஃபேஸஸ் ஃபார்ச்சூன், பிகாஸ் ஹி லிப்ட் மிசரபிள். இது மூணு பிசிடி ப்ராக்டிக்கலாகவே வராது, பிகாஸ் ஹி வாஸ் வெரி புவர் அப்படின்னு கிடையாது, சரியா? ஹாப்பி ஷுவராக வராது, சீரியஸும் கிடையாது. ஸோ ஏன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். In Oscar Wilde, the model millionaire Baron Osbach was interested in knowing about Yugi because Yugi was sympathetic. அவர் வந்து ரொம்ப இறக்கப்பட்டு அந்த அவர்கிட்ட அந்த பணம்லாம் எடுத்து கொடுத்தாருல்ல, அதெல்லாம் இட்ஸ் சிம்பத்தட்டிக் தான் இல்லையா, சிம்பதி. One was a good painter because he had a natural talent. இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட் க்வெஸ்சன் தான், இதெல்லாம் நீங்கள் யோசித்து தான் போட வேண்டியதாக இருக்கும். ஹி வாஸ் ஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஹி வாஸ் பாப்புலரும் கிடையாது, ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, டேலண்ட் தான் அது. இதுவும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஈஸி தான் இது. ஏன் மாதிரி, பிகாஸ் இ கேம் இன் டு பொசிஷன் ஆஃப் 10,000 pounds, அதான் கரெக்ட். இது பாரோடு கிஃப்டடு லென்ட்டு அதெல்லாம் கரெக்டானது இல்லை. இதையும் நான் ஸ்ட்ராங்காக ஸ்டோரி சொல்கிறப்ப சொன்னாங்க, ஏன் ஆலன் லீவ் த ஸ்டுடியோ ஃபார் ஃபியூ மினிட்ஸ்னு கேட்குறாங்க, ஏன் ஃப்ரேம் மேக்கர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவரை பார்க்க போனதுனால. இதையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க,
ஹேட் அனதர் அப்பாயின்மெண்ட் அப்படின்லாம் சொல்லி. சரியா, கேர்ஃபுல்லாக இருங்க. இதுவும் வந்து நீங்கள் யோசிச்சு தான் போடணும். யூகி இஸ் மெயின் அண்ட் ஹேண்ட்ஸம் பட் எ மேன் ஆஃப் நோ மீன்ஸ். அதான் கரெக்ட். ஆர்ட்லெஸ்லாம் கிடையாது, அது நல்லவர் தான் இல்லையா? செகண்ட் தான் கரெக்ட். இது ஒரு நல்ல கேள்வி தான். வாட் டிட் யூகி டூ இன் ஆலன் ரிவர் ஆப்சன்ஸ்? ஆலன் வந்து ஃப்ரேம் மேக்கரை பார்க்க போன சமயத்தில் என்னாச்சு? யூகி ஸ்போக் வித் பெக்கர், அதெல்லாம் ஓகே. என்ஜாய்டிய ஸ்மோக்கு அதெல்லாம் கிடையாது. பட் அவங்க ஸ்டோரியில் ஹைலைட் பண்ணி சொன்னது அந்த பேக்கெட்டில் கையை விட்டு இந்த சாவரின் கொடுத்தது தான். ஸோ அதுதான் கரெக்ட். யார் இதில் பெக்கரா வேஷ போட்டா? வேற இருந்தா இல்லையா? ஆலன் யாருங்க? ஈஸி பெயிண்டர். இப்படி கேட்குறாங்க பாருங்க அந்த வேர்ட்ஸை. பேரன் வாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் யூரோப். சரியா, மற்றபடி அவரோட ப்ரொஃபஷன்லாம் அதில் ஹைலைட் பண்ணல. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அதெல்லாம். ரிச்சஸ்ட் மேன் இன் யூரோப்பா தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் போதும். ஒரு வரியை கொடுத்துட்டு யார் இதை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குட் எவன்ஸ், ஐ கேவ் இம் ஏ சாவரின். யார் சாவரினை கொடுப்பாங்க? யூகி தான் பேரன் கிட்ட கொடுப்பார். இ ஸ்லிப்டு சாவரின் என் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அந்த இதையும் நான் அந்த ஸ்டோரியில் ஹைலைட் பண்ணி சொன்னேன். ஆலன் வந்து யூகி வந்து அவருக்கு அந்த சாவரன் கொடுத்தாரு, பிச்சை போட்டார் அப்படின்னு எனக்கு கேட்ட உடனே ஆலன் என்ன பண்ணார்? லாஃப்ட், சிரிச்சிட்டாரு உடனே. ஸ்லாப்டு அதெல்லாம் கிடையாது, சிரிக்கிறது தான் அதில் இருக்குது. பர்ஸ்ட் இன் டு எ ரோர் ஆஃப் இதுதான். நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். என்னது? மாடல் மில்லினரி, ஸ்லம்டாக் மில்லினரி, நம்ம ஆஸ்கர் வருது, நம்ம யார் ஏஆர் ரகுமன் வாங்கியிருக்காரு. ஸோ ஆஸ்கர் வைல்ட். அதான் இங்கே அமேசிங் மாடல். யாருங்க மாடலாக இங்கே யார் உட்காந்தது? அந்த பெக்கர் வேஷம் போட்டது பேரன் தான். இது ஆஸ்கர் வைல்டு எழுதின ஷார்ட் ஸ்டோரியில் பேரன்ங்கிற கேரக்டர் எதில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் மாடர்ன் மில்லினரி.
மறுபடியும் அதே ரிப்பீட்டட், ஹூ இஸ் அன் அமேசிங் மாடல் பேரன். They have asked to match Alan Yaru, painter, Baron Yaru, rich man of Europe, Lara Yaru, Colonel Oda daughter, Yugi da, lover. In the match, you know, rumba careful arukunga mark pandrappa. Deer na tappu tappaidum. Rumba careful arunga mark pandrappa. இதையும் நான் சொன்னேன், இந்த லைன் பை லைன் போகிறப்ப நான் சொன்னேன், அவர் இந்த மாடல் வந்து லீன் டானிய ரஃப் ஸ்டிக், கீழே சுருக்கிறேன் பாருங்கள், ரஃப் ஸ்டிக்கு தான், சரியா, டேபிள் ராக் ராடு கிடையாது, ராக்குக்கும் ராடுக்கும் அங்கே வேலை இல்லை, டேபிள் ஸ்டிக்கில் தான் கன்ஃபியூஷன் வந்துருச்சு, ரஃப் ஸ்டிக் தான் கரெக்ட். The old man who posed as a beggar was actually millionaire. Actually a beggar illa avaru. Theriya? He is actually, and the word romba romba mukkiyam, actually panakarar. இதுவும் நான் சொன்னேன், இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவர் சர்வெண்ட் மேலே எடுத்துகிட்டு வருவார், அப்போ தான் அந்த கார்டை கொண்டு வருவார், சரி, அதான் கேட்குறாங்க, சர்வெண்ட் பிராட் யூகி எ கார்டு வென் ஹி வாஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட். இது கூட நான் ஹைலைட் பண்ணி சொன்னேங்க, அந்த கலர்லாம் கூட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கையில் இருந்தது வந்து அந்த ப்ரௌன் கிளாக் தான், சரியா, சரிங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் ஸ்டோரி மாடர்ன் மில்லினரி கதை நான் ஃபுல்லாக சொன்னேன் தனி வீடியோவில், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்துட்டோம், சரியா, இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் ஜென்ரல் ஸ்டடிஸ் மென்டல் அபிலிட்டியும் அப்படி தான், கான்செப்ட் தனியாக இருக்கும், கான்செப்ட்டு இந்த சென்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் சயின்ஸு, மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷில் ப்ரோஸு போயம் அது மாதிரி இருக்கும், அதுவும் நம்ம கான்செப்ட் எடுக்கலாம், அதுதான் தனி வீடியோவாக இருக்கும். அதை தொடர்ந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம வச்சுருப்போம், சரியா, அப்போ தான் உங்களுக்கு ஐடியாவே வரும், பிளாங்காக படிச்சுட்டு போனீங்கன்னா வேஸ்ட்டு தான் அது, சரியா, ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷை, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், பட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து புக் பேக் கொஸ்டின் இங்கே வேலைக்கு ஆகாது, ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும், சரியா, ஓகேங்க. இதே மாதிரி நான் மற்ற கிளாஸஸும் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்லி, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ், தேங்க்யூ.